ஆவடியில் மத்திய அரசு ஊழியர்களின் குடியிருப்பு வளாகத்தினுள் நுழைந்த கண்ணாடி விரியன் பாம்பு பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. கனரக தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களின் குடியிருப்பு வளாகத்தில் கண்ணாடி விரியன் பாம்பு நுழைந்தது. தகவல் அறிந்து விரைந்த பாம்புபிடி வீரர் ராஜேஷ் பாம்பை மீட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து அடர் வனப்பகுதியில் விடுவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள செவ்வாய்குடிப்பட்டி கிராமத்தில் முத்துராமலிங்கம் என்பவரின் வீட்டுக்குள் 8 அடி நீளமுள்ள விஷப்பாம்பு புகுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சிலிண்டர் அருகே பதுங்கியிருந்த பாம்பை பிடித்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அடுத்த குருவராஜபாளையம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் சுமார் 9 அடி நீள கொண்ட மலைப்பாம்பு புகுந்தது. இதனையடுத்து பொதுமக்களே மலைப்பாம்பை பிடித்து கோணிப்பையில் அடைத்து அருகில் உள்ள வனப்பகுதியில் விட்டனா்.